வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதராஜா இயக்கத்தில் இசைஞான இளையராஜாவோட இசையில் வெளிவந்த 16 வயது நிலை இந்த படத்தில் கவிஞர் ஆலங்குடி சோமு எழுதி எஸ் ஜானகி குழுவினர் பாடின மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஒலிக்க மெல்ல சிரிச்சு இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டு இசை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு என்ன சூழலில் எழுதப்பட்டது, இந்த பாட்டுக்கான மகத்துவம் என்ன, இந்த பாட்டு எவ்வளோ நாள் நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரிகம் இதெல்லாம் உண்டு. தமிழ் நிலத்துக்கான கூறுகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். இதில் ஒன்று தான் இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்படி என்ன இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது, அப்படி என்ன கூறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய திருவிழாக்கள் ரொம்ப முக்கியமானது. கோயில் திருவிழாக்கள் 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் கல்யாணம் நடக்கும். இதையெல்லாம் ஒவ்வொரு விழாவும் திட்டமிட்டே தமிழர்கள் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு குறிப்பான ஒன்று தான் மஞ்ச நீராட்டு விழா அப்படின்னு பேர். என்ன மஞ்சள் நீராட்டு விழா? அது கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணமாக இருந்தாலும் சரி, அந்த விழாவோட நிறைவில் மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும். மஞ்சள் நீராட்டு விழானா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? என்னென்னா அங்கங்கே அண்டாவில் கலக்கி மஞ்சள் தண்ணியை வச்சுருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க சொம்பளை மூந்துக்கிட்டு, அதாவது இளவயசு பொம்பளை பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க மஞ்சள் தண்ணியை சொம்பளை மூண்டுக்கிட்டு அங்கங்கே வர்ற மாமன் மச்சானுக்கு ஊற்றுவாங்க. ஏன் இப்படி ஒரு திருவிழாவை தமிழர்கள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்னா, 16 நாள் கோயில் திருவிழாவும் சரி, 16 நாளுக்கு மேலே கோயில் திருவிழா நடக்கும், அதே மாதிரி கல்யாணம் நடக்கும். இந்த முடிவில் ஏன் இப்படி வச்சுருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ இப்பவும் உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே சொந்தக்காரங்க வருவாங்க, வெளியூர்லேருந்து வருவாங்க, நல்லவங்க வருவாங்க, வியாதிக்காரங்க வருவாங்க. அதே மாதிரி சாப்பாடு, கண்ட கண்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கங்கே இலை எடுத்து போட்டிருப்பாங்க. அங்கங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்கும், கிருமி தொற்று இருக்கும், இப்படி கொசுக்கள் உற்பத்தி ஆகும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இதை ஒழிக்கணும்னு தமிழர்கள் ஒரு திருவிழாவுடைய முடிவில் ஒரு விழாவாக வச்சாங்க. அந்த விழா தான் மஞ்சள் நீராட்டு விழா. அதாவது உடம்பில் தெளிக்கிறது, அதை இல்லாமல் அந்த தண்ணி ஊரில் உருக்க எல்லா பகுதியும் படும். அப்படி படுறப்ப என்ன ஆகும்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய கிருமிகளை திருவிழா வச்சே மனுஷன் அழிக்கணும்னு நினச்சான் தமிழர்கள். அப்படி கொண்டாடப்பட்ட ஒரு விழா தான் மஞ்சள் நீராட்டு விழா. இது இன்றைக்கி இருக்கா அப்படின்னா, இன்றைக்கி ஊர் திருவிழாவே ஒரு நாளில் முடிஞ்சு போகுது. கல்யாணம் வந்த உடனே கல்யாணம் மட்டும் அவன் பாட்டுக்கு போயிடுறான், பொண்ணு வீட்டுக்குமா யாருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த பாட்டு உண்மையிலேயே தமிழர்கள் என்ன என்றைக்கு எது வரைக்கும் தமிழன் இருக்கானோ அது வரைக்கும் இந்த பாட்டு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1970 உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய பாட்டாக இந்த பாட்டை நான் பார்க்குறேன். ஆலங்குடி சோமு இந்த பாட்டை எழுதியிருப்பார். ஆலங்குடி சோமுக்கு இந்த பாட்டுக்குள்ளே என்ன சிறப்பு அப்படின்னா, பல சொற்கள் இன்றைக்கி தமிழில் காணாமல் போச்சு 1990 பின்னாடி. அதில் ஒன்று இதுக்குள்ளே இந்த பாட்டை கேட்குறவங்களுக்கு தெரியும், எஞ்சோட்டு பொண்டுகளை இளவாளம் தண்டுகளை வாழ குருத்துகளை மாமமைச்சான் தேடி பிடிங்க அப்படின்னு எழுதியிருப்பார். அதனால் எஞ்சோட்டு பொண்டுகளை இப்போ என்ன சொல்கிறாங்க, என் கிளாஸ்மேட்டு, அப்புறம் என் ஸ்கூல் மேட்டு, அப்புறம் என் காலேஜ் மெட்டு, இது மெட்டு 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 மெட்டுன்னு சொல்கிறேன். தவிர இது மெட்டு இல்லை, இது வந்து என் சோட்டு, என் சோட்டு பொண்டுகளே இளவாளம் தண்டுகளேங்கிறது ஒரு சோட்டு பசங்கன்னு சொல்கிற வார்த்தையில் நான் காணாமல் போயிடுச்சு. அந்த சொற்களை வச்சுருப்பார் ரொம்ப அழகாக. அதுலேயும் எஞ்சோட்டு பொண்டுகளை இளவாந்த இளவாளம் தண்டுகளே வாழக்குருத்துகளை, வாழக்குருத்துகள்னா வாழக்குருத்து மாதிரி அந்த இளவயசு பொண்ணுகளை மாமமச்சானை தேடி பிடிச்சி தண்ணியை ஊற்றுங்க அப்படின்ட்டு இருப்பார். உள்ள அதே மாதிரி கிண்டலான வார்த்தைகளாக நிறையா வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பொதுவாக இந்த திருவிழாக்களில் பெண்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு உற்சாகமடைகிற திருவிழா அப்படிங்கிறது இந்த மஞ்சள் நீராட்டு விழா. அதுக்கான சிச்சுவேஷனை இசைஞானி இளையராஜாவும் இசையில் பண்ணியிருப்பார், சொற்களில் ஆலங்குடி சோமு பண்ணியிருப்பார், இஸ் ஜானகி அம்மா அவ்வளவுனுக்களை அவ்வளவு கிண்டலாக அந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க. இது அதே மாதிரி படப்பிடிப்பில் பாரதிராஜா ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஆரம்பிக்கும், இதில் ஒரு ரெண்டு சிறப்பு இருக்குது, நான் அதை ரெண்டை வந்து நிறைவில் சொல்கிறேன். இந்த பாட்டுக்கு இசைஞானியோட ரெண்டு சிறப்பு, நிறையா சிறப்பு இருக்கிறது, வேறு ரெண்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ பாட்டு ஆரம்பிக்கும், வயலின் அப்படி இழுக்கும், வயல் அப்படி இழுக்கும், அப்படி இழுத்த உடனே பெண்கள் அந்த இது ஓடும். அப்படி பெண் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நடை வரும். இந்த நடை வந்து பெண்கள் கொலவை வரும், கொலவை இன்னைக்கு இல்லாமல் போச்சு அது வேறு. ஏன்னா
பெண்கள் குழவு போடுறதுங்கிறது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு விஷயத்தை நிறைவு பண்ணுறப்போ, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று நடும்போது, அதே மாதிரி களபறிக்கும் போது, கும்மி கொட்டும்போது, இப்படி பெண்கள் மொத்தமாக குழுவாக சேர்ந்து பாடுறப்ப ஒன்று ஆரம்பிக்கிறது, ஒன்று தோடும் நிறைவடைகிறதுக்காக ஒரு சங்கேத பாஷை தான் குலவை. இப்போ இந்த குலவையை தான் ஆரம்பிக்கும், ஆரம்பித்து பெண்கள் ஆரம்பித்து அப்படியே அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படியே போன உடனே வயலின் வரும், ஷெனாய் வரும். இதுக்கு நடுவில் நடை மாற்றி 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 வரும், மறுபடியும் பெண்களுடைய அந்த குலவை முடியும். முடித்த உடனே பாட்டு ஆரம்பிக்கும். மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஓலிக்க மெல்ல சீரிச்சு எஞ்சோட்டு பொண்டுகளை இளவாழ தண்டுகளை வாழ குருத்துகளை மாம மச்சான் தேடி பூடிங்க. இப்படி பாட்டு போகும். அது முதல் சரணம். முதல் அது முதல் சரணத்துக்குள்ளே உண்மையிலே ஷனாய் விளையாண்டுட்டு போகும். அதே மாதிரி வயலின் அந்த கேலி கிண்டல் இருக்குல்ல வயலின், அது ஒரு இடத்து கேலி கிண்டலாக போய்கிட்டே இருக்கும். இப்போ முதல் சரணம் வரும், முதல் இடையிசை முடிஞ்சு இப்போ முதல் சரணம் ஆரம்பிக்கும். வாராரையா மன்னாரு வருஷம் பிறந்தா குளிப்பாரு அப்படிங்கையில் வயலின் வந்து அவ்வளவு கிண்டல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். வயசு பொண்ணை பார்த்தாக்க வளைஞ்சு நெளிஞ்சு சிரிப்பாரு, மறுபடியும் வயலின் அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு காட்சி வரும், பெரிய பான வயிற்றோடு ஒருத்தர் பின்னாடி பெண்கள்லாம் சுற்றிக்கிட்டே வருவாங்க. பொண்ணையா மாசம் என்னையா கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பாறையா நில்லையா நில்லையா சேலை கட்டி கொள்ளையா. அந்த இடம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இந்த இந்த முதல் சரணத்துக்குள்ளே நடுவில் அவங்க நடந்து வர்ற விஷயத்தை இடத்த காட்டுவாங்க. அந்த பிரேக்கில் அந்த இடத்துல உரிமை ஆரம்பிக்கும். உரிமை ஆரம்பித்து வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்து அதுக்குள்ளே அந்த கிராமத்து என்னென்ன தவில் எல்லாமே வந்து அது ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போகும். எனக்கு தெரிஞ்சு உரிமையை முன்னாடி ஒன்று ரெண்டு பாடல்களில் பயன்படுத்தியிருப்பார் கே வி மகாதேவன். அதுக்கு பிறகு உரிமையை இவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துறது ராஜா சார் மட்டும்தான். இவ்வளவு அழகாக இந்த பாட்டுக்குள்ளே உரிமையை பயன்படுத்தியிருப்பார். அதே மாதிரி ரெண்டாவது இடையிசை வரும். ரெண்டாவது இடையிசையில் கிட்டார் வரும். கிட்டார் வந்து மற்ற இசைக்குகளுக்கு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வயலின் ஸ்ட்ரிங்ஸு ஓபோ ஷெனாய் இப்படி போய்கிட்டே இருக்கும், பின்னி பிடறதுக்கிட்டு இருக்கும். முடிச்சவனே இந்த படத்துக்குள்ளே கதாநாயகன் உள்ளன் ரெண்டு பேர் இருப்பாங்க. கதாநாயகனாக வந்து கமல், வில்லனா ரஜினி. இப்போ இந்த ரெண்டு பேருக்குமான சரணமாக ரெண்டாவது சரணம் இருக்கும். என்னென்னா ஆழப்பாறு கரியாட்டம் ஆசையிலே இது நரியாட்டம் அப்படி போகும். வாழை ஒட்ட நறுக்குங்கடி வாலிபம் முறுக்க ஒடுக்குங்கடி. அடுத்து சப்பானிக்கு வரும். சந்திரனே அழகு இந்திரனே இந்த சப்பானிக்கு மொழிய பாருங்க அழகப்பா அழகப்பான் அழகன் நீயப்பா. இப்போ சப்பானியை பார்த்து நீ அழகன்னு சொல்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூளிச்சு இந்த இடம் ஆரம்பிக்கும் போது இசை வராது, வெறுமனே மட்டும் பாடுவாங்க. மஞ்சள் கூளிச்சு அள்ளி மூடிச்சு மெட்டி ஓலிக்க மெல்ல சிரிச்சு தங்க வன் கூடம் எடுத்து வண்ண நீரெடுத்து என்ன கண்ணனுக்கு என்னம் போல நீராட்டுங்க. இது என்னன்னா ஸ்ரீதேவி கமலுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறதா கமல் நினைச்சு பார்க்குற ஒரு காட்சி. அந்த காட்சிக்கு அவ்வளோ வித்தியாசப்படுத்தியிருப்பார் இசைஞான இளையராஜா. அதுக்கடுத்து இந்த பாட்டு முடியும். முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த அதே மாதிரி தாள நடை வித்தியாசமாக வேக வேக வேகமாக ஓடும். ஓடி முடியிறப்பவே நமக்கு புரியும் ஆண்கள்லாம் துண்டைக்கான துணியைக்கானு வேட்டி அவுத்து விட்டு துண்டு அவுத்து விட்டு ஓடுவாங்க, பெண்கள்லாம் விரட்டி 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 மஞ்சள் தண்ணியை ஊற்றுவாங்க. இப்போ இல்லை, எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு அவ்வளவு அழகான பாட்டு. இதுக்கு ஈடாக ஒரு பாட்டு தமிழ் சினிமாவில் அன்னைக்கு வரலை, இன்றைக்கும் வரலை, இனிமேலுக்கு வருமானு தெரியலை. அந்த வகையில் பார்த்தா மஞ்சள் குளிச்சு அள்ளி முடித்து தமிழர் வாழ்வை தமிழர் நாகரிகத்தை தமிழர் பண்பாடுகளை பறைசாற்றக்கூடிய பாட்டாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பாடலை பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.